ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. இன்றைக்கி ஓணம் ஸ்பெஷல் ஃபுட்டு தான் பார்க்க போகிறோம். ஸ்பெஷல் ஃபுட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச்கியூடி சேனல் ரெசிபியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு அரைச்சி விட்ட சாம்பார் தான் பண்ண போகிறோம். சாம்பாருக்கு தேவையானது ஒரு கப்பு துவரம்பருப்பையும், காய்கறி 2 தக்காளி, 1/2 கிலோ கத்திரிக்காய், 2 கேரட்டு, இதெல்லாம் போட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து குக்கரில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஒரு 3 விசில் வச்சிங்கன்னா பருப்பு நல்லா கொலைய வெந்துடும். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா மசிஞ்சிருச்சு பருப்பு. அதுக்கப்புறமா ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து 1/4 கப் அளவுக்கு தேங்காய், அதில் வந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு நம்மளோட குழம்பு மசாலா பவுடர் இருக்கு இல்லையா, சாம்பாருக்கெலாம் சேர்ப்பாலையும் அந்த குழம்பு மசாலா பவுடரையும் நான் சேர்த்துக்கிறேன். 2 சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதை நல்லா வறுத்து எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்திருக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு இருக்கு இல்லையா, அந்த காய்கறி இதுக்கு அந்த இதை வந்து இதில் ஊற்றிக்கலாம். உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு பெருங்காயத்தூளும் கருவேப்பிலையும் கடைசியாக சேர்த்துட்டு இதை கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலைகளை தூவி ஒரு கொதி கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான அரைச்சி விட்ட சாம்பார் வந்து தயார். நல்லா இந்த ரைஸ், இந்த மட்டர் ரைஸோடு வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த சாம்பார் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அடுத்தது வந்து காளைன்னு சொல்லுவாங்க. இது வந்து சேனக்கிழங்கு வாழைக்காவையும் வச்சு செய்கிற அந்த கறி. இது ட்ரெடிஷ்னலாக செய்வாங்க அவங்க. எல்லாமே அந்த மண் சட்டி மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சு, கெட்டி பாத்திரத்தில் வச்சு செய்வாங்க. நம்ம வந்து நார்மலாக இருக்கிற இங்கே குக்கரில் தான் நான் செய்கிறேன். இப்போ இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து தண்ணி ஊற்றி ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா குழைய வேக விட்டு எடுத்துக்கிற போகிறேன். 1/4 கிலோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ சேனக்கிழங்கு, 2 வாழைக்காய் அரிஞ்சு போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து குக்கரில் மூடி வச்சுட்டு வேக வச்சு எடுத்துடலாம். இதை அரைக்கிறதுக்கு வந்து 1/2 கப் தேங்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 சின்ன வெங்காயம், 1 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா திக்கு பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இது வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா மசியை வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்திருந்தால் தான் அந்த கறி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த காயோடு வந்து இது நல்லா கலந்துக்கிறணும். அதனால் ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இதில் சரியாக இருக்கும். நீங்கள் பார்த்துக்கோங்க, உப்பு பார்த்துக்கோங்க. பத்தலைனாலே இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு இப்போ வந்து தாளிப்பு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு தேங்காய் தான், இந்த உங்கள் ஃபுட்டு எல்லாத்துக்குமே தேங்காய் தான். 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் விட்டுட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த தாளிப்பை வந்து அந்த கறியில் சேர்த்துடலாம். இப்போ வந்து காளான் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது 3வதாக பார்க்க போகிறது வந்து கெட்டி தயிர். இதுக்கு வந்து 4 சின்ன வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இது எதுக்குன்னா அந்த மோரில் வந்து நல்லா கொஞ்சம் காரம் கிடைக்கும். நல்லா இந்த சின்ன வெங்காயம் போடுறதுனால நல்லா வாசனை கிடைக்கும். அதனால் இந்த சின்ன வெங்காயம் சேர்க்குறோம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வந்து 1 பச்சை மிளகாய் சின்னதாக நறுக்கிட்டு இந்த மாதிரி நசுக்கி எடுத்துக்கோங்க. இதை நல்லா இப்படி தட்டிட்டு உரமாக வச்சிடலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து தயிர் நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 100 ml தயிர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க. இதை வந்து பீட்ரு இருந்துச்சுன்னா பீட்ரு வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க. நான் இதை வந்து பருப்பு மத்து இருக்குல்லையே அந்த மத்தை வச்சு தான் நான் வந்து இப்போ கடையிறேன். நல்லா இந்த மாதிரியே கடைஞ்சி விட்டுக்கோங்க.
நல்லா இந்த மாதிரி கடைஞ்சிட்டு இதில் வந்து உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வர மாதிரி நான் கடைஞ்சி விட்டுருக்கேன். கடைஞ்சிட்டு இதில் வந்து இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணிடலாம், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. அதுக்கப்புறம் இந்த இடித்து வச்சோம் இல்லையா வெங்காயம் பச்சை மிளகா, அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இதில் வந்து இப்போ ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் கிள்ளி போட்டுக்கலாம், அதுவும் சேர்த்தோம்னா நல்ல வாசனையாக இருக்கும். அந்த தயிர் கெட்டி தயிர் வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது இஞ்சி புளி. இஞ்சி புளி வந்து ரொம்ப முக்கியம் இந்த ஓணம் சதய ரெசிப்பியில் வந்து. இப்போ இதுக்கு எப்படி செய்கிறதுனா, இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இஞ்சி வந்து ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா செவக்க வறுக்கணும், தீஞ்சிடக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கூட வறுத்துக்கோங்க. நல்லா செவக்க, நம்ம வந்து இந்த ஃப்ரைடு ஆனியன் சொல்லுவோம் இல்லையா, வெங்காயத்தை நல்லா செவக்க வறுப்போம் இல்லையா, அந்த மாதிரி மொறு மொறுன்ற ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம இஞ்சியை வந்து நல்லா வறுத்து எடுக்கணும். இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுருங்கி வர்றதுக்கு ஒரு நேரம் எடுக்கும். தீயை விட்டுறக்கூடாதானா, நல்லா இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நல்லா இந்த மொறு மொறுப்பு சத்தம் கேட்குது. இதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ அதே எண்ணெயிலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெங்காயமும் சின்ன வெங்காயமும் ஒரு 4 பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சு இதை சேர்த்தாச்சு. இதில் உப்பும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்து நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. இதில் வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு புளி வந்து நான் எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கரைச்சி வச்சுருக்கேன், அதை தான் ஊற்றிருக்கேன். தண்ணி கொஞ்சம் சேர்த்து இதில் அந்த திக் பேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க, இந்த ஸ்டேஜில் எவ்வளோ போதுமா என்னதுன்றத செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இஞ்சியை சேர்த்தாச்சு, இதை நல்லா கொதிக்கணும். இந்த புளியோடு சேர்த்து நல்லா கொதிச்சு சுண்டி வரணும், அது நமக்கு தொக்கு மாதிரி நல்லா வரணும் இருந்தது. இப்போ இதுக்கு வந்து நான் வெல்லம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வெல்லம் பிடிக்கும், அதனால் நான் வெல்லம் சேர்க்குறேன். நீங்கள் வெல்லம் வேணும்னா போட்டுக்கோங்க, அது ஆப்ஷனல் தான். ஆனால் வெல்லம் சேர்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்மளோட இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வெல்லம் எவ்வளோ சேர்க்கனா, நீங்கள் எவ்வளோ புளி எடுத்தீங்கனோ அதே அளவு வந்து வெல்லம் சேர்க்கணும். பாருங்கள், இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா மசிஞ்சு தயாராகிருச்சு. இப்போ இஞ்சி புளி ரெடி. இப்போ அடுத்தது அவியல் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு காய் வந்து என்னென்ன சேர்த்துருக்கேன்னா, அவரைக்காய், கொத்தவரங்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட் எடுத்திருக்கேன். எல்லாமே மொத்தமாக சேர்த்து 1/4 கிலோ காய் தான் இருக்கும். இதை சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்து இதுக்கு அரைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, தேங்காய் 1/4 கப், 2 வெங்காயம், 1 பச்சை மிளகா, கொஞ்சம் போல் ஜீரகம், இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ இதை வந்து தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, கடுகு போட்டுட்டு ஜீரகம் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு கொஞ்சம் போல் சின்ன வெங்காயம், கொஞ்சம் போல் பச்சை மிளகா இடித்து வச்சதை வந்து சும்மா ஒரு 2 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா போதும். இடித்து வச்சதை சேர்த்துட்டு நல்லா அப்படியே வதக்கிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்ச காய்கறியை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு உப்பு வந்து இதில் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா பேஸ்ட்டு, அதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒன்றோட ஒன்று அந்த காய்கறியோட இந்த தேங்காய் கலவை வந்து போய் ஒன்றா சேரணும், அதனால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ரெடி. அடுத்தது பார்த்திங்கன்னா பருப்பு பாயாசம். அவங்க ரெசிப்பியில் வந்து இந்த பருப்பு பாயாசத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம். இதுக்கு வந்து பாசி பருப்பு வந்து 1 கப் எடுத்திருக்கேன், அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க.
இதில் ஒன்றே கால் கப் அளவுக்கு வெள்ளம், ஒரு கப்புக்கு நான் ஒன்றே கால் கப் அளவு வெள்ளம் எடுத்துருக்கேன். நீங்கள் என்ன தித்திப்பா வேணும்னா ஒன்றரை கப் கூட எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா வெள்ளம் கரைகிற அளவுக்கு துளி அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணுறேன். ஒரு கப் அளவுக்கு கெட்டி தேங்காய் பாலை எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில். அதுக்கப்புறம் வறுத்து வச்ச முந்திரி திராட்சை, நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி திராட்சை சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரெடி. இப்போ அடுத்தது வந்து பீட்ரூட் குட்டுக்கறி தான் பார்க்க போகிறோம். இதுக்கும் ஒரு ரெண்டு பீட்ரூட்டை அரிஞ்சு வச்சு அதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுட்டு இந்த வேக வச்ச பீட்ரூட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் வேக வைக்கும் போது ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு தான் வேக வச்சேன். இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். இதுக்கும் அதே மாதிரி ஜீரகம், வெங்காயம், தேங்காய், பச்சை மிளகாய் போட்டு அரைச்ச அந்த தேங்காய் விழுதை தான் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயுமே தேங்காய் இருக்கும். கேரளா ஃபுட்டு எல்லாத்துலேயுமே தேங்காய் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் நான் சேர்த்து செய்கிறனால அதோடய டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இந்த மட்டா ரைஸோடு வச்சு சாப்பிடும்போது உண்மையிலே அருமையாக இருந்துச்சுங்க. நீங்கள் எல்லாருமே செஞ்சு பாருங்கள். சூப்பரான பீட்ரூட் கூட்டுக்கறி வந்து தயார். இப்போ எல்லா ஃபுட்டும் வாழை இலையில் பரிமாறியாச்சு. பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுபோல் சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.